Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல நம்ம ஒரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப சிறந்த ஒரு அஞ்சு பழங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அஞ்சு பழங்களுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியதான் மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய அந்த பழங்களில் என்னென்ன சத்துக்கள்லாம் நிறைஞ்சு கிடக்கு, அதாவது நம்ம உடலில் வந்து தேவையான என்ன சத்துக்கள் எல்லாமே அதில் கொட்டி கிடக்கு, நம்ம இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது, என்னென்ன வந்து அதை நோய்கள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவும் பயன் தரக்கூடிய இந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோட முழு பலன்களும் உங்களுக்கு தெரியும். அதாவது சொல்கிறேன், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும். அதாவது முகத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷிங்க்கான க்ரீமாக இருக்கட்டும், நம்ம முகத்தில் இருக்க கரும்புள்ளி தழும்புகள் மறை வைக்கிற க்ரீமாக இருக்கட்டும், நம்மளோட தலைமுடி இருக்கு இல்லையா, தலைமுடியை நல்லா சூப்பராக அடர்த்தியாக கருமையாக வளர வைக்கிற ஆயில், நம்மளோட அதாவது இளநரை பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த இளநரை பிரச்சனையை வேகமாக சரி பண்ணுறதுக்கான ஒரு ஹேர் டை, நம்மளோட உடலில் வந்து அதாவது உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய வீடியோக்களாக இருக்கட்டும், நம்மளோட வெயிட்டை வந்து அதிகரிக்கிறது இல்லை வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைகள்லேருந்து தாய்மார்கள் பெரியவங்க எல்லாருக்கான தேவைக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் நல்லா சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அந்த சத்தான ஐந்து பழங்கள் என்னென்ன அப்படின்ற பற்றி தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பழங்களில் இருக்க சத்துக்கள் நன்மைகள் எல்லாத்தையும் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டே பார்க்க போகிறேன். ஏன்னா கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழைகளோட ஆப்பிள் அப்படின்னு சொல்கிற ஒரு சூப்பரான சிறந்த கொய்யாப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயுமே ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் அதை ஏழைகள் இந்த ஆப்பிள்லேயே சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்பிளில் இல்லாத நிறைய சத்துக்கள் வந்து இந்த கொய்யாப்பழத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் சியாக இருக்கட்டும் பியாக இருக்கட்டும் நார்சத்துக்கள், நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ்ன்னு சொல்லி நம்ம உடலுக்கு தேவையான அவ்வளோ சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழத்தில் வந்து ரொம்ப நிறைஞ்சு கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் ஏற்படுத்த போகுது அப்படின்னா நம்மளோட எலும்பு வளர்ச்சி இருக்கு பாருங்களேன், அதாவது போன் நம்மளோட எலும்பை சூப்பராக பலப்படுத்துறதுக்கு இந்த ஒரு கொய்யாப்பழமே போதுமானதான். ஏன்னா அந்த கொய்யாப்பழத்தில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது பாருங்களேன், அது வந்து நம்ம லேடிஸ் பொதுவாகவே பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மான பிரச்சனையால் பார்த்திங்கன்னா ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும் அந்த எலும்பு தேய்மான பிரச்சனை கண் பார்வை பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா வேகமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு கொய்யாப்பழமே போதுமானதான். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த கொய்யாப்பழத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான நார்ச்சத்துக்கள் வந்து இது கொட்டி கிடக்கு. இந்த நார்ச்சத்துக்கள் இருக்கனாலே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா வேகமாக சரியாயிரும். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் அஜீரணம் மந்தத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இந்த கொய்யாப்பழம் வந்து வேகமாக சரி பண்ணிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் இருக்கு பாருங்களேன், நம்மளோட முகத்தை நல்லா பராமரிக்கிறதுக்கும் இந்த கொய்யாப்பழமே போதுமானதான். இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றனால நம்ம வந்து ஒரு விதமான முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் கொடுக்கும், அப்படியே அழகான ஒரு சூப்பரான கலர் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழ பேஸ்ட்டை வச்சு முகத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேஷியல் மாதிரி க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணுறவனால உங்கள் தோலில் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வறட்சித்தன்மை இருக்கும், இந்த ட்ரை ஸ்கின் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க கொய்யாப்பழத்தோட பேஸ்ட்டை முகத்தில் தடவிட்டு வந்தாலே போதும் அந்த வறட்சித்தன்மை கூட வந்து வேகமாக சரியாயிடும். இப்படிப்பட்ட கொய்யாப்பழத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, எப்போவுமே வாங்கி சாப்பிடுங்க. அடுத்தது அந்த கொய்யாப்பழத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்களாக இருக்கட்டும் மெக்னீஷியம் பொட்டாசியம் சத்துன்னு சொல்லி எல்லா சத்துக்களும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரொம்ப அதிகப்படியாக வந்து நிறைஞ்சு கிடக்கு.
இந்த வாழைப்பழத்தை பொதுவாகவே ரெகுலராக நம்ம சாப்பிட்டு கண்டிப்பாக வரணும். அதாவது நாட்டு வாழைப்பழம் செவ்வாழை வந்து ரொம்ப சிறந்தது. அந்த வாழைப்பழத்தெலாம் டெய்லி ஒரு வாழைப்பழம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுத்தாலே போதும், காலையில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வேகமாக சரியாயிடும். ஏன்னா இப்போ மலச்சிக்கல் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளமாக நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு நாட்டு வாழைப்பழம் எடுத்துட்டாலே போதும், அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வேகமாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இதயம் சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்கிறவங்க வந்து இந்த வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த இதய பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா வேகமாக சரியாயிடும். ஒரு சில பார்த்தீங்கன்னா உடல் எடை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப குச்சி மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அடிக்கடி இந்த செவ்வாழை நாட்டு வாழைப்பழம் இந்த மாதிரி ரஸ்தாலின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி வாழைப்பழங்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடல் எடை பார்த்திங்கன்னா வேகமாக வந்து கடகடன்னு கூட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாழைப்பழத்தை வந்து டெய்லி சாப்பிடுங்க. ஒரு சில குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ரத்தத்தோட அளவு அந்த ஹீமோக்ளோபினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாக இருக்கவங்க அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிட்டு வரனால அந்த ஹீமோக்ளோபினோட அளவு வந்து வேகமாக வந்து சரி செய்யறதுக்கு இந்த வாழைப்பழமே போதுமானதா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்மைத்தன்மை, அதாவது ஆண்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த வாழைப்பழமே இந்த நாட்டு வாழைப்பழமே போதுமானதான். இப்படிப்பட்ட சூப்பரான சிறந்த எப்பவும் கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. அடுத்ததாக என்ன பழம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்திப்பழம். அத்திப்பழம் சொல்லுவோம் இல்லையா, இந்த அத்திப்பழத்தோட ரேட் வந்து கொஞ்சம் மட்டும் கூட இருக்கும். ஆனால் இந்த அத்திப்பழம் வந்து டெய்லி ஒன்று இல்லை ரெண்டு சாப்பிட்டா போதும், அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த அத்திப்பழத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலுக்கு தேவையான பொட்டாசியம் சத்தாக இருக்கட்டும், கால்சியம் சத்து, தாது உப்புக்கள், அயன் சத்துக்கள்னு சொல்லி அவ்வளோ சத்துக்கள் வந்து ரொம்ப நிறைஞ்சு கொடுக்கும். பொதுவே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த உடலில் வந்து அந்த ரத்தத்தோட அளவு அந்த ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அத்திப்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களோட உடலில் வந்து அந்த ரத்தம் வந்து இயற்கையான முறையில் சூப்பராக அவங்களை வந்து ஊற ஆரம்பிச்சோம். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளட்டோட அளவு கம்மியாக இருக்கு, அவங்க வந்து அத்திப்பழம் நிறையா சாப்பிட சொல்லுவாங்க. அந்த அத்திப்பழம் சாப்பிட்டா இயற்கையான முறையில் வேகமாக வந்து ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தாங்கனா போதும், அந்த போன் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதில் இருக்கிற கால்சியம் சத்தால் அந்த போன் நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்காக மாறிடும். அது இல்லாமல் இந்த அத்தி பழம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி ரெகுலராக குடிச்சு வரனால அவங்களுக்கு வந்து உடலில் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துடும். அவங்க உடம்பு பார்த்திங்கன்னா எப்போவே பார்த்திங்கன்னா வந்து பிரிஸ்காகவே சூப்பராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு உதவே பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் நோய் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த அத்திப்பழத்தை வந்து ரெகுலராக அவங்க சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா வேகமாக வந்து சரியாயிடும். இனிமேல் இந்த மாதிரியான அத்திப்பழத்தை வந்து எப்பயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்ததாக நாலாவதாக என்ன பழம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலந்த பழம். இந்த இலந்த பழம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்கூல்லலாம் படிக்கும்போது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், வந்து குட்டியாக சின்னதாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த பழம் வந்து எல்லா சீசன்லையும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது, அது எப்போயாவது தான் கிடைக்கும். இந்த இலந்த பழத்தை கண்டிப்பாக எப்போ இந்த சீசனில் வந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான கால்சியம் சத்துக்களாக இருக்கட்டும், அயன் சத்துக்கள், விட்டமின் சின்னு சொல்லி அவ்வளோ சத்துக்களும் பார்த்திங்கன்னா இந்த இலந்த பழத்தில் சின்ன ஒரு இலந்த பழத்தில் அவ்வளோ வந்து கொட்டி கிடக்கு. இந்த இலந்த பழத்தோட விலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு கை நிறைய அள்ளி கொடுப்பாங்க, ஒரு அஞ்சு ரூபாய் கிட்டம்னா அப்படி கை நிறைய அள்ளி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு இலந்த பழம் வந்து ஈஸியாக கிடைக்கும். இந்த இலந்த பழத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரனால நமக்கு வந்து உடல் சூடு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் சூடை பார்த்திங்கன்னா வேகமாக தணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் செரிமானத்தை நல்லா தூண்டி அஜீரணத்தை போக்கி நம்ம உடலில் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதையும் வந்து வேகமாக வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த இலந்த பழமே வந்து போதுமானதான். அது மட்டும் நம்ம ஒரு சில பார்த்திங்கன்னா பித்தப்பையில் வந்து பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி பித்தப்பையில் பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி இந்த இலந்த பழம் சாப்பிட்டு வரனால அந்த பித்தப்பையில் பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேகமாக வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலந்த பழத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் அந்த இயற்கையான முறையில் ரத்தத்தை நல்லா சூப்பராக ஊற வைக்கிறதுக்கான தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பாங்க, அப்போ தான் படிச்சுட்டு வந்துருப்பாங்க, டக்குனு உடனே எக்ஸாம் கால் போடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்படிப்பட்ட ஞாபகம் மருந்து அதிகமாக இருக்க அந்த குழந்தைகள் வந்து அடிக்கடி இலந்த பழம் வந்து சாப்பிட்டு வரனால அவங்களோட நினைவாற்றல் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக வந்து சூப்பராக கூடிடும். இப்படிப்பட்ட அதாவது இப்படிப்பட்ட இலந்த பழம் இருக்குல்ல, இந்த இலந்த பழத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு
நாவல் பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த நவா பழம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த பழம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீசனில் தான் கிடைக்கும். அந்த பழம் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன்னாக இருக்கட்டும், பி டூ, பி ஃபைவ்னு சொல்லி உடலுக்கு தேவையான அனைத்து விட்டமின்கள், உடம்பு எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள்னு சொல்லி எல்லா சத்துக்களும் வந்து இந்த நாவல் பழத்தில் வந்து கொட்டி கிடக்கு. இந்த நாவல் பழத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுறனால ஒரு சில பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தமாக நோய் இருக்கும், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, தோல் அலர்ஜி இல்லை வெண்புல் இந்த மாதிரி இருக்கும் பாருங்களா, அவங்களாம் அடிக்கடி நாவல் பழம் சாப்பிட்டு வரனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இருந்தால் அவங்களுக்கு வேகமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் வந்து அணுக்கள் அணுக்கள் இருக்குல்ல, அந்த அணுக்களோட அளவுகளை கூட்டுறதா இருக்கட்டும், கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, நம்ம குடலில் வந்து புண் இருந்துச்சு அப்படின்னா அந்த புரல் புண்ணை ஸ்தீக்கிறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனையை வந்து இந்த நாவல் பழம் வந்து சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு சில பார்த்தீங்கன்னா பசியே இருக்காது, அப்படியே மந்தமாகவே இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த நாவல் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த பசியை வந்து வேகமாக தூண்டி விடுறதுக்கு இந்த ஒரு பழமே போதுமானதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்ல இந்த அஞ்சு பழங்களோட நன்மைகளை பற்றி நல்லா முழுசாக தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.